காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஞாயிற்றுக்கிழமை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பின் போது அண்மைய காலத்தின் பல்வேறு சமூக மற்றும் அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக அவர் தனது கருத்துக்களை முன்வைத்தார். குறைந்தபட்சம் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சரியான முறையில் கொண்டு உள்ளூராட்சி சபைகள் என்பவை சரியான ஜனநாயக முறையில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிட தயாராக இருந்தார்கள். ஆனால் அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள், அந்த தேர்தலை நடத்த விடாமல் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். ஆகவே அவர் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்து கொண்டாலும் கூட தேர்தல் நடக்காமல் போனதற்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலவரம்தான் இருந்தது. ஆகவே தேர்தலை நடத்துவதற்கு அஞ்சி, தேர்தல் நடந்தால் தான் தோற்றுவிடுவோம் என்ற எண்ணத்தில் உள்ளூராட்சி சபைக்கு தேர்தலையே நடத்த விடாமல் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்த ஜனாதிபதி அவர்கள், மக்கள் தேர்தலை நம்பவில்லை என்று சொல்வது ஒரு சிரிப்புக்குரிய கருத்தாக இருக்கிறதே தவிர அந்த கருத்தில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இருப்பதாக தெரியவில்லை. அது அரச படைகளினுடைய நடவடிக்கைகள் என்பது அவர்கள் இன்னும் தங்களை ஒரு அடக்குமுறையாளர்களாக, தங்களுக்கு தமிழ் மக்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேணும், தாங்கள் சொல்வதை தமிழ் மக்கள் கேட்க வேண்டும் என்ற பாணியில்தான் போலீஸாரோ படையினருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை. இன்று நேற்றல்ல சிங்கள படையினருக்கும் சிங்கள போலீஸாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு மனக்கிளேசம், நீங்கள் முன்னர் நாங்கள் பார்த்தோம்னா திரு ஜோகேஸ்வரன் அவர்கள் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவர் படையினரால் போலீஸாரால் தாக்கப்பட்டிருக்கிறார், அவரது வீடு எரிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் படையின போலீஸாரால் தாக்கப்பட்டிருக்கின்றார். இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் படையினரால் நடைபெற்றிருக்கின்றது. இவை சிங்கள பகுதிகளில் இவை நடக்கமாண்டால் நிச்சயமாக அவ்வாறான சம்பவங்கள் நடக்க மாட்டாது என்பதுதான் உண்மை. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது முல்லைத்தீவில் இவ்வாறான ஒரு சம்பவம், ஒரு போலீஸார் தனது துப்பாக்கி எனக்கு எதிராக நீட்டியதும் அது கூட அன்றைய காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களில் அவ்வாறான செய்திகளும் வந்திருந்தது. ஆகவே இன்று கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற பொழுது, அதுவும் ஒரு கலந்துரையாடலில் பங்கு பெற்றுகின்ற பொழுது, அதற்கு எதிராக இவர்களது புலனாய்வுத்துறை நடவடிக்கைகளும் போலீஸார் நடந்து கொண்ட விதங்களும் என்பது நிச்சயமாக மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது அவர்களுடைய ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினுடைய அந்த தன்மையைத்தான் நிச்சயமாக அது வெளிப்படுத்தி நிற்கின்றது. தமிழர்கள் என்பவர்கள் அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஏனையவர்களாக இருந்தாலும் சரி, அவ்வாறு இருக்க வேண்டுமென்று இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே அதற்கு எதிராக குரல் எழுப்பினோமாக இருந்தால் அது உடனடியாகவே வந்து அவை வேறு வேறு கோணங்களில் பார்க்கப்பட்டு அது மறுதளிக்கப்படுகின்ற சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவை வருமென இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வாறான நிலைமை என்று சொல்லி சொன்னால், சாதாரண மக்களை இவர்கள் எவ்வாறு நடத்துவார்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக மிக மிக கேவலமான முறையில் தான் இவர்கள் நடத்துகின்றார்கள் என்பதும், இவர்கள் நாங்கள் வீதிகளில் பார்க்கின்ற பொழுது இவர்கள் வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக இவர்கள் சிங்கள மக்களை, இங்கே வரக்கூடிய சிங்கள மக்களை இவர்கள் நடத்துகின்ற விதமும், தமிழ் மக்களை இவர்கள் நடத்துகின்ற விதமும் ரெண்டு வித்தியாசமான அணுகுமுறைகளை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது வந்து நிச்சயமாக இது அவர்களுடைய ஒரு தாங்கள் தான் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள், ஏனையோர்கள் இல்லை என்ற விதமான அந்த சிந்தனையும், சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்கக்கூடிய அவ்விதமான யோசனைகளும் தான் நிச்சயமாக இவர்களை இவ்வாறான நிலைக்கு கொண்டு செல்வதாக நான் கருதுகின்றேன். ஆகவேதான் வடக்கு மாகாணத்தில் போலீஸாரோ அல்லது வடக்கு மாகாணத்தில் இருக்க வேண்டிய பாதுகாப்பு பிரிவினர் தமிழர்களை பெரும்பான்மையாக உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இங்கு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 95% தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் 95% சிங்கள போலீஸாரும் சிங்கள படைகளும் இருக்கிறது என்பது நிச்சயமாக அது அடக்குமுறையினுடைய ஒரு வெளிப்பாடே தவிர வந்து அது அந்த மக்கள் மீது கொண்ட அக்கறையின் மீதான வெளிப்பாடுகள் கிடையாது. ஆகவே இந்த விஷயங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் மாத்திரமல்ல, மாற்றி அமைக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இது இன்று நேற்றல்ல, இது கஜேந்திரகுமாருக்கு மாத்திரமல்ல வரலாற்று ரீதியாக பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது.
இனிமேல் ஏற்படக்கூடாது. வெறுமனே வெறுமனே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களும் மனிதர்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களுடைய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படும் முகமாக படையினரோ போலீஸாரோ நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவர்கள் கள்ளர்கள் காடையர்கள் அல்ல. அவர்கள் தமது சொந்த கருத்துக்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு சகல உரித்தக்களும் இருக்கிறது. ஆகவே அந்த ஜனநாயக உரித்தக்களை நாங்கள் எந்தவித காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க முடியாது. ஆகவே இது வெறுமனே ஒரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஏற்பட்ட விஷயம் அல்ல. இது ஒட்டுமொத்தமான தமிழினத்துக்கும் ஒரு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த படையினர் இந்த போலீஸார் நடக்கின்றனர். ஆகவே இந்த விஷயங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தாவிட்டால், அரசாங்கம் பேசுகின்ற நல்லிணக்கம் துவக்கம், அரசாங்கம் தமிழ் மக்கள் மேல் பார்க்கக்கூடிய பதிவு என்று சொல்லக்கூடிய அனைத்துமே வேஷ நாடகங்களாக இருக்குமே தவிர வேற எதுவும் கிடையாது. ஆகவே இவை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் நம்புகின்றேன். இந்த செய்தியோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொளிகளையும் தொடர்ச்சியாக காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.